அவன் செத்துட்டான்டா. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சென்னை ராயபுரத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு பயன் பண்ணிட்டு இருந்தான். நல்லா ஒரு மூவ்மெண்ட்லாம் போட்டு ஒரு பண்ணிட்டு இருந்தான். பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ நைட் அனுப்பியிருந்தாங்க ஒருத்தவங்க, பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த இன்னைக்கு காலையில் நியூஸ் வந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன், இது எனக்கு புரியல, இந்த ரீல்ஸ் முகம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு பார்த்தீங்களா? வெறும் ஒரு மொபைல் ஒரு 15,000 ஒரு நார்மலா ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் வாங்கணும்னா 20,000 இருந்து இருக்கு. மொபைலுக்கும் அந்த பையன் விட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் என்ன கூட சம்பந்தம்? ஏன்னா 20,000 கூட ஒரு மொபைல் போனால ஒரு பையனுக்கு உயிர்க்கே ஆபத்துக்கான ஒரு நிலைமை தீவிர சிகிச்சையில் இருக்கான்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கே ஓகே முடிஞ்சு அப்படின்னு தான் நினைச்சேன். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பார்த்தேன் அவக்குன்னு வலிக்கி விட்டு அவனை டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று பண்ணி வடக்கு வலிக்கி விட்டு உருண்டு அடிச்சு உருண்டு போயிருக்கு. கீழே உருண்டு 2-3 கிலோமீட்டர் கீழே போயிருக்கும் போல இந்த லேண்ட்ஸ்லைட் ஆச்சுல அந்த மாதிரி உருண்டு போயிட்டாங்கடா மாடு. இது எதுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு? ஸோ சாதாரண ஒரு ரீல்ஸ்க்காக ஒரு லைக்ஸ்க்காக அந்த லைக்ஸ் சரி ஓகே பண்ணி இந்த வியூஸ் ஒரு மில்லியன்ஸில் வியூஸ் எடுத்து லைக் எடுத்து ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சிட்டேன் போய் சேர்ந்துட்டேன்னா அந்த அமௌண்ட்டை யார் அனுப்பிப்பா? ரீல்ஸ் முகத்துக்கும் இந்த சினிமா முகத்துக்கும் இந்த சொல்கிறது நமக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வரணும், நம்ம பிரபலம் அடையணும், நம்மளுக்கு வந்து ஒரு 4 பேர் பார்க்கணும், நம்ம வந்து செல்ஃபி எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஃபேண்டம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபேண்டம்மை நோக்கி எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் அவனும் தான் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நாமளாகணும்னா நீனு ஒன்று இருப்ப, நானும் ஒன்று இருக்கேன். ஸோ நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. இது நடக்கக்கூடாதுன்றது எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னா சினிமா வெறியேற்றல் தான் ஆரம்பிக்குது. சினிமாவை நீங்கள் வெறிகொண்டு பார்க்கும் போது அவங்கள மாதிரி நடக்கணும், அவங்கள மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. இதே மாதிரி உங்கள் கைக்கு வந்துருச்சு, இப்போ ரீல்ஸ்ன்றது உங்கள் கைக்கு வந்துருச்சு, இது மூலயமா ஃபேம் ஆகலாம், சினிமாவில் போய் தான் ஃபேம் ஆகணும் இல்லை, ரீல்ஸ் மூலயமா ஃபேம் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த உன் கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவியை தவறாக பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஆபத்துகள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸ்கேமும் நடந்துட்டுருக்கு, இதை வச்சு பணமும் பறிக்கப்பட்டுருக்கு, உயிரும் பறிக்கப்பட்டுருக்கு, இந்த மாதிரி பைத்தியங்களும் உருவாக்கப்பட்டுருக்கு. ஸோ நல்லது நடந்திருக்கா அப்படின்னா ஏத்திருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஃபுல்லாக முடியல, அதுக்குள்ளேயும் பாருங்க பஞ்சாயத்து தாக்கியா தகராறு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்க இவங்களை பற்றி ஒரு டாக் போயிட்டே இருக்கு, நிறையா அபியூஸான ஒரு விஷயங்கள்லாம் வருது. கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை பற்றி பேசலாம். தாவிகா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருக்கக்கூடிய பல பேர் வந்து தேவையில்லாத எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சிகள்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த ஏரியாக்குள்ள பிரபலமாக இருக்கான், கொஞ்சம் பயப்படுறான், ஆள் புழக்கம் இருக்குது அப்படின்னு இருக்கவங்கலாம் கட்சிகளை சேர்த்து போனாங்க. இந்த அடியார்கள் குண்டர்கள் அப்படிலாம் சேர்த்து போனாங்க, அது ஏன்னு தெரில.
அது நமக்கு வச்சு பில்ட் பண்ணுறதுக்கு கீழே ஆள் தேவை போல. இந்த சில்லறை வேலை பார்க்கறதுக்குலாம் நான் ஏதாச்சும் போஸ்ட் ரிஜிஸ்டர் கிழிச்சிட்டாங்கன்னா அதை பஞ்சாயத்து வந்து அடியல் இறக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அஃபீஷியலாக தெரியாது அவ்வளோதான், ஆனால் நடந்துகிட்டு தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடிக்கடி கேட்பீங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கேட்பீங்க. சீரியஸ்லி இதை நான் பார்க்கும்போது என்னடான்ற மாதிரி இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, ஆந்திராவில் ஒரு 70 பேர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இப்படிதான் சொல்கிறது பரிகாரம் மாதிரி நம்ம அளவு குத்துறதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மண்டையை உடச்சிக்கிருக்காங்க போல. இவங்க இந்த பகுத்தறிவு பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு சேனல்லாம் இந்த நியூஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும், இங்கே பார்த்தீங்களா அந்த பகுத்தறிவு பூமி நம்ம ஊரில் தான் இல்லை, ஆந்திராவில் பாருங்கள் இப்படி இருக்காரு, ஆந்திராவில் பெரியார் போகாதனால இப்படி நடந்துருச்சு அப்படிலாம் பேசியிருக்கணும்ல, பேசவே மாட்டாங்க. அது ஸ்பெஷல் சடங்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே பண்ணீங்கன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லி உங்களை முட்டாளாக்கி ஓரமாக பரப்பாங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரே ஆட்கள் தான், அங்கிருந்த ஆட்கள் தான், அங்கே லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் பண்ணால் அது ஸ்பெஷல் பரிகாரங்கள் ஸ்பெஷல் நடத்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி பண்ணிடுறாங்க. பட் இங்கே பண்ணால் அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கோமாளியாக்கிறாங்க. இவ்வளோதான் பாலிடிக்ஸ், இவ்வளோதான் இந்த ஒரு நியூஸில் ஒரு பாலிடிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம். இஸ்ரேல் பிரதமர் வந்து நம்ம ரத்னா டாடாக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, மீன் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இஸ்ரேல் பிரதமருக்கும் ரத்னா டாடாக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ பெரிய ஒரு ஆள் ப்ரோ, ரொம்ப நாய்க்குடிக்கெலாம் சாப்பாடு போடுவார் ப்ரோ, அவங்களுடைய 5-star ஹோட்டல்லாம் நாய் நாய்க்குட்டிலாம் உள்ள வந்துச்சுன்னா ஃப்ரீ சாப்பாடுலாம் கொடுப்பாங்க ப்ரோ. நாய்க்குட்டியை பற்றி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், நாய்களுக்கு உணவு இல்லைங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம். இவ்வளோ பெரிய ஆள் அவர், அவரே அதை பண்ணுறாரு, ரகசியம் தெரிஞ்ச கூட்டம். ஓகே, இந்த இஸ்ரேல் பிரதமர் வந்து உங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, ஓகே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் விஷயம் இருக்குது, முன்னாள் அமைச்சர் வந்து சுட்டுக்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். நைட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க எல்லாமே, எனக்கு நைட்டு தூங்குற டைமிங் நம்ம கலெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் தான். முன்னாள் அமைச்சர் வந்து எங்கே சுட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கு, இந்த ஃபயரிங் நடந்திருக்கு அப்படின்னா மும்பையில். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். அது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படலை. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு, ரொம்ப கவனம் வைப்போங்க, துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த சுட்டுக்கொலை அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குல்ல, இந்த நியூஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடுற ஐயன் 10-11, இதை மார்க் பண்ணிக்கோங்க, இதை மார்க் பண்ணிக்கோங்க, இந்த கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மும்பையில் வந்து அதேமாதிரி அங்கே நார்த் இந்தியாவில் பிரதமர் வந்து ஒரு கோயிலுக்கு, காளி கோயிலுக்கு கிரீடம் அனுபவிச்சார், இந்த கிரீடத்தை அட்டையை போட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு தசரா விழாவில் ஒரு வெங்காயத்தை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும், எங்கே தான் இதெல்லாம் என்னோட இதோட ஆரம்பம் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்துப்பீங்க. இதெல்லாம் வார்ம் அப், அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலாச்சாரம் கொண்டு வரப்படுது. நாளைக்கு இதில் எப்படி சொல்லப்படும், என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத பாருங்கள். கம்பி கட்டுற கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தமிழகத்தில் நாட்டு வெங்காயம் இருக்குல்ல, நாட்டு வெங்காயம் நான் சொன்ன வெங்காயம், அது ஒரு வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, வச்சுருந்துருக்காங்க போல. ரெண்டு உரசு இருக்குது, சிலுக்கு தட்டு தட்டி இருக்குது, சேதியாகவே செலவு இருக்கு. ஸோ இப்படி ஒரு நியூஸ் போயிருக்கு, அவர் பேசியிருந்தாப்புல கடைசி முடிக்கும் போது ஒரு விஷயத்த முடிச்சிருப்பாப்புல, அந்த கிளிப்பை மட்டும் போடுறேன், அந்த கிளிப்பை நீங்க கவனிங்க, அவர் என்ன சொல்ல வராருன்னு பாருங்க. இறந்தவங்கள ஒருத்தர் நாட்டு செய்யற குமார், அந்த நாட்டு வெடி குண்டு வெடிச்சு இல்லையா, அந்த வீடு யாரோடதுன்னா கார்த்தி அப்படின்றவரோட வீடு. இந்த பேரெல்லாம் நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா வேற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க. எங்கிட்ட திருப்புவாயேன்னு தெரியுமில, இது எப்படி எப்படி சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாருல. இந்த சொல்ற விஷயத்துல மெசேஜ் இருக்கு, இந்த சுட்டு கொல்லப்பட்ட இந்த நபர்கிட்டையும் இங்க தமிழகத்தில் நடந்த இந்த மேட்டரையும் இன்டர்லிங்க் பண்ணுங்க, இந்தியாவுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது ஃபியூச்சர் உங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிடும். அமைதிக்கான நோபல் பரிசு ஜப்பான் நாட்டில் இருக்க ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஜப்பான் நாடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியும் அந்த அணு ஆயுதத்துக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அணு ஆயுதங்களை கலாச்சாரத்தை விடணும், அணு ஆயுதங்கள் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அந்த கலாச்சாரம் வரும்போதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டா நோபல் பரிசுக்கான அர்த்தம் கிடைக்கும். அதாவது இந்த நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் வேற ஒரு பாலிடிக்ஸாக இருந்தாலும், அர்த்தம் என்ன, காரணம் என்ன, இதெல்லாம் வேணாம், நியூக்ளியர்லாம் பயன்படுத்தாதீங்க, அணு ஆயுதங்களாம் தொடவே கூடாது அப்படின்றதான் கோட்பாடு. பட் அப்படி யாராச்சும் ஏதாச்சும் ஒரு நாட்டில் நாங்களாம் அந்த அணு ஆயுதத்தை விட்டுறோங்க, கைவிட்டுறோம், நாங்கள் அழிச்சிடறோம், டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம், டீஆக்டிவேட் பண்ணிடுறோம் அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா, எதுவுமே நடக்காது. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதுதான் என் கேமாக இருக்க போது, அது அந்த டைமிங்கில் 2032, 2035, 2036 இதுக்குள்ளே நம்ம பார்த்தே தீர போகிறோம். அதுக்கு இடைப்பட்ட காலத்துலேயே சீக்கிரம் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அவேர்னஸாக இல்லை அப்படின்னா நம்ம தலைமையிலேயே ஒரு வெங்காயம் உழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அதாவது பேண்டமிக், அதாவது வெள்ளம், ஃப்ளட்டு, ரெயின், இந்த ரெயின் வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கு. மழை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 2-3 தொடர்ந்து பெஞ்சிச்சுன்னா அதோட விளைவு என்னன்றது சென்னை மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த
தக்லீஃப்ல கூட ஒருத்தர் காயல் பட்டினமா, காயல் பட்டினம்ன்ற பேரே நான் அங்கே தக்லீஃப்ல அவர் சொல்லும் போது தான் தெரியும் காயல் பட்டின காரணம்னு சொல்லுவாரு. அப்போதான் அந்த டைமிங்ல தான் காயல் பட்டினத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி பயங்கரமான ஒரு அழிவை பார்த்தோம் நம்ம. ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காரைக்குடியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த வெள்ளம் அதிகமாயிருக்கு. இப்போ மதுரையிலையுமே ஒரு நியூஸ் பார்த்தேன், ஆக்சுவலாக வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு. இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு, நைட்டு பெஞ்சு முந்தாண்டத்தும் பெஞ்சிருக்கு. ஸோ மதுரையிலையுமே நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்தளவுக்கு மழை இல்லை, பட் நான் ஒரு சில ஏரியாவில் வந்து மழை பயங்கரமாகி அங்கே கொஞ்சம் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு மதுரை இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே. ஸோ இங்கே மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த மழையை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அவேர்னஸ் ஆகிக்கோங்க, சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இன்னமும் போகிற காலத்தில் 13ஆம் தேதி இன்னிலேருந்து 17ஆம் தேதி வரை இதுக்குள்ள பயங்கரமான மழை இருக்கு. குறிப்பாக சென்னைக்கு பெரிய ஒரு அடி ரெண்டு அடினா பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சலாம் வச்சுக்கோங்களேன். சென்னையெல்லாம் ஒரு அடி ரெண்டு அடி அப்படி தான் வந்துச்சு. 10 அடி தண்ணினா எங்கேயுமே போகுது. ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே அவங்க வந்து மழையெல்லாம் குடையலை, ஏரி குளத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டலை. ஆனால் அப்படி இருக்கும் போதே இவங்களுக்கு இப்படி ஒரு அழிவு வருது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி நீர் மழை பொழிவு வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 3-4 நாள் பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா ஆளுக்களும் ஏரி குளத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க. என்னடா ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன், நினச்சி பார்க்கவே பயமா இருக்குங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கம்மா ஏறி கோரம் எல்லாத்தையும் வெட்டி பிளாட் போட்டு எல்லாம் விடுவிட்டாங்க. சப்போஸ் தமிழ்நாட்டில் ஒரு 3-4 நாளோ பெரிய மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் என்ன ஆகின்னு யோசிச்சு பாருங்க. கேரளா கதறிக்கிருக்காங்க, நாளைக்கு உனக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அதுலையும் திரும்பிக்கங்க, இருக்க வரைக்கும் தண்ணியை சேமிச்சு வைக்கிறக்காக ஏரி குளம்லாம் புதுசாக ஒன்று வெட்டி வச்சுட்டு மழை பெஞ்சா அதில் போய் தேங்குற மாதிரி வேலையை பாருங்க. இல்லைன்னா பெரிய பாதிப்பு வரும், குறிப்பாக சென்னை. என்னைக்கு இன்னும் அந்த அடி விழுதலை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, சென்னை வெள்ளம் முடிஞ்சு வச்சு, சென்னை புயலாம் முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறீங்க. இனிமே தான் தம்பி ஆட்டமே இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. Wait and watch. மழை இருக்கு, 3 நாள் தொடர்ந்து மழை பெய்ய போகுது. எங்கெங்கெல்லாம் வெள்ளத்துல ப்ராப்ளம் வருமோ அங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உசாரா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வயநாட்டில் வந்து ஒரு மேட்டரை பற்றி பேசும்போதே சொன்னேன், சென்னையிலலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சென்னையில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா சென்னையோட வெள்ளம் இன்னும் வரலை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம், மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த காரைக்குடி அப்படின்னு சொல்லும் போது, இந்த காரைக்குடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஆட்களோட வீடுலாம் 18 படிகள் வச்சு தான் கட்டப்பட்டிருக்கும். கொஞ்சம் ஹையில் அதை கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, கண்ணகி காலத்தில் இருக்குல்ல, கண்ணகி காலத்தில் இருந்து கோவலன் கண்ணகிலாம் இருந்தாங்கல்ல, அந்த காலத்துலேருந்தே இருக்க ஒரு ஆட்கள். அவங்க வந்து ஒரு 18 படிக்கட்டு வச்சு தான் அவங்க வீடு கட்டியிருப்பாங்க. பெரிய லெவலில் இருக்கும் காரைக்குடியில், அவங்க பார்த்துருப்பீங்க. காரைக்குடியில் மேஜராக அவங்க தான் பெரிய பெரிய வீடுகள்லாம், பெத்த பெத்த வீடுலாம் கட்டியிருப்பாங்க. பூம்பட்டினம், காவேரி பூம்பட்டினம் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, எதுக்கு அவங்க 18 படி வச்சு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, வெள்ளம் வந்துடும், பெரிய பாதிப்பு, தண்ணினால் பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது காவேரி பூம்பட்டினம் வழியும் போது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால சேஃப்டிக்காக நாங்கள் எங்கே போனாலுமே இப்படி தான் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஏரியா தான், மெயின் ஏரியா தான் காரைக்குடி. ஸோ அந்த காரைக்குடியில் இப்போ இந்த வெள்ளம் வந்துருக்கு. நாங்கள் இதை பற்றி ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, பர்சனலாக ஒரு 1-2 வீக் முன்னாடி நாங்கள் பேசியிருக்கோம் இந்த காரைக்குடியை பற்றியும், அந்த 18 படிக்கட்டை பற்றியும் பேசியிருந்தோம், வெள்ளத்தை பற்றியும், காவேரி பூம்பட்டினத்தை பற்றியும் பேசியிருந்தோம். இப்போது அந்த மெசேஜ் கரெக்டாக காரைக்குடியோட கனெக்ட் ஆகுது, உங்கள் விஷன் கரெக்டாக தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நானும் என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கன்ஃபார்ம் பண்ணுறேன். உலக லெவலில் இந்த பேராபத்துகள்லாம் நடக்குதுல, இயற்கை சீற்றங்கள் நடக்கும்ல, இதுக்கு வந்து விழிப்புணர்வு மாதிரி இது அவேர்னஸ் கொடுத்து இந்த பேரிடர்கள்லேருந்து தப்பிக்கிறது குறைக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதை பற்றி பேசினாலும் கரெக்டாக இருக்குன்றக்காக பேசிகிட்டு இருக்கேன். இனம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. ஆட்டோவில் இருந்து ஒரு குழந்தைய அதில் வந்து அவங்க பன்சிவாக இருக்கும் போது கூட்டிகிட்டு போவாங்க, இதில் குழந்தையவே காப்பாற்றி சேஃப்டி பண்ணியிருக்காங்க. தண்ணியிலேருந்து கவுருக்க மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா மக்களும் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நாய்களாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா உடனே போய் உதவி செய்கிற மனப்பான்மை உருவாக்குங்க. ஹியூமானிட்டியை வளர்த்துக்கோங்க. ஹியூமானிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ வளர்க்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்க போகுது, நிறைய இந்த மாதிரி ஆபத்துகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சண்டைகள் வரும், நிறையா அதாவது பெரிய லெவலில் சண்டைகள் வரும். அந்த சண்டைகள்லாம் நம்ம அன்பாவும் அரவணைப்பாகவும் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த சண்டைகள் நடக்காமையே போயிடலாம். அப்படி இல்லை வெறுப்பும் ஒரு பொறாமையும் போட்டியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சண்டை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அன்பு இருக்கவங்க மட்டும் அதை பார்த்து வேதனைப்பட்டுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நேரடியாகவே பேச முடியாது, மறைமுகமாக பேசுறது புரிய வைக்க முடியாது. அதாவது மறைமுகமாக பேசினாலுமே யாருக்கும் புரியாத மாதிரி வேறு பேச வேண்டியது இருக்குது. ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு, எனக்கு இது தெரியுது, அதை என்னால் சொல்ல முடியல. அந்த இது கக்கம் சிவபெருமான் வந்து இந்த
விஷத்தை குடிச்சிட்டாரு சொல்லுவாங்க, ஆழகால விஷம் குடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அது பார்வதி வந்து இப்படி பிடிச்சி இங்க நிப்பாட்டினாங்க, அதனாலதான் அந்த சங்கு உருவாச்சு, இந்த இடம் உருவாச்சுன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். இப்போ அந்த சீக்வன்ஸ் மாதிரி இப்ப இங்க நிக்கிது அந்த கமண்ட், அந்த ஒரு ஆழகால விஷம்ன்றது இங்க நிக்கிது. அந்த விஷத்தை கக்கவும் முடியல முழுங்கவும் முடியலன்றப்போ அந்த என்ன சொல்றது, அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த போதை அடிச்சுட்டு சரக்கு அடிச்சு ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்களுக்கு சொன்னாலும் புரியும், ஃபுல்லா சரக்கு குடிச்சிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனா வராது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கேன். நிறைய மேட்டர் இருக்கு, நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், மலையில கவனமா இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் வர்றது வந்து தத்துவம் மலையை புளிய போகுது. இது வரைக்கும் மலை ரெயின் பார்த்துட்டு இருந்தா இப்ப தத்துவ மலையை பார்ப்போம். தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, இது உண்மைதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தோல்வி நடந்துருச்சு, எனக்கு ஒரு தோல்வி நடக்குது அப்படின்னா நிறைய டைம் வந்து உடஞ்சிருவேன், டக்குன்னு என்னடா ஆச்சுன்னு ரொம்ப நாள் மாதிரிதான், ஏன்னா அப்படி நடக்குது, நம்ம சரியா தானே போயிட்டு இருக்கோம், சரியா தானே பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படி இதை நமக்கு பேக்ட்ராப்பா மாறிச்சு, நம்ம எப்படி இதில் உடஞ்சோம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் அறிவு இருக்குல்ல, அது வந்தபடி யோசிக்கும் போது தான் இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்றத யோசிக்கும் போது இது நம்மளை செதுக்குது அப்படின்றதான் முக்கியம். ஒத்துக்கணும், ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த இடத்துல தோத்துட்டோம் அப்படின்னா ஒத்துக்கணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் தான் அடுத்து நம்ம ஏற முடியும். அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் அந்த அந்த தோல்வி இருக்குல்ல, அந்த தோல்வியை நினைச்சு அங்கேயே தான் சுத்திட்டு இருப்போமே தவிர மேலே ஏற மாட்டோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், இதனால தான் நம்ம தோத்தோம், நம்ம தோத்துட்டோமா, ஓகே இந்த விஷயம் தானே, இந்த விஷயத்த மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றம் வந்து அந்த தோல்வியை நம்ம சக்சஸா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த தோல்வியை நீ ஒத்துக்கல, நானும் தோக்கலாம் நான் தோக்கலாம் குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கேயே தான் சுத்தி இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு கிளிப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு இந்த டைமிங்கில் இந்த தருணத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி மீம்ஸ், இந்த மாதிரி ஒரு நியூஸு, இந்த மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் ஏற்றுக்கோங்க. அனுபவங்கள் ஒவ்வொருத்தவங்களோட அனுபவத்தை இப்படி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கோங்க. ஒரு அனுபவம் சரி இருக்கா, நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிருக்கான் அப்படின்னா அவனோட அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டைமை சேவ் பண்ணி நம்ம அதுலேருந்து தம் ஜம்ப் பண்ணி ஓடிடணும். நம்ம உட்காந்துட்டு நாமளும் அதை அனுபவிச்சாதான் புரிஞ்சுப்போம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. மனிதனோட பெரிய மிஸ்டேக்கே அதான், நான் அனுபவிச்சு நாமே விழுந்தாதான் அங்கே பல்ல இருக்குன்றதை கற்றுக்கணும்னு நினைப்பான், அது வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஒருத்தன் விழுந்துட்டான் ஆல்ரெடி அங்கே பல்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான், அப்போ அந்த பள்ளத்தை நம்ம தவிர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இதை புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்கண்ணா அவங்கள போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னா கீழே ஜாயின் பட்டனை போட்டு நம்ம சேனலில் மெம்பர்ஸ் அறிஞ்சிப்போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.